இந்த செய்தியை வழங்குபவர்கள் சாரதா கங்காதரன் காலேஜ் புதுச்சேரி. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகரில் பொதுப்பணித்துறையினர் மற்றும் நகராட்சி ஊழியர்கள் வீடு வீடாக சென்று இணைப்புகளை சரிசெய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகரில் பாதாள சாக்கடையில் உருவான விஷவாயு கழிவறைகள் வழியாக வெளியேறி 16 வயது சிறுமி உள்ளிட்ட 3 பெண்கள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து பல்வேறு அரசு துறை அதிகாரிகள் அங்கு முகாமிட்டு நிவாரணப் பணிகளை மேற்கொண்டனர். மேலும் உடனடியாக விஷவாயுவினை வெளியேற்ற நடவடிக்கையும் எடுத்த அவர்கள் அப்பகுதியில் குடியிருக்கும் மக்களை வெளியேற்றினார்கள். மேலும் அவர்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் உணவு தயார் செய்தும் வழங்கப்பட்டது. இந்நிலையில் 12 தேதியும் மருத்துவக் குழுவினர் புதுநகரில் முகாமிட்டு வீடு வீடாக சென்று யாருக்கேனும் மயக்கம் வாந்தி உள்ளிட்ட அறிகுறிகள் உள்ளனவா என்று கேட்டறிந்தனர். மேலும் அவ்வாறு யாருக்கேனும் அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக மருத்துவ முகாமிற்கு வந்து சிகிச்சை பெறுமாறு கேட்டுக் கொண்டுள்ளனர். அங்கு ஆம்புலன்ஸ் ஒன்றும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் வீதி வீதியாக சென்று ஒலிபெருக்கி மூலமும் அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி பின்னர் விஷவாயு தாக்குதல் காரணமாக வீட்டை விட்டு வெளியேறிய பலரும் தங்களது வீடுகளுக்கு திரும்பி வந்தனர். இந்நிலையில் 13 தேதியும் பொதுப்பணித்துறை சார்பில் அதிகாரிகளும் நகராட்சி ஊழியர்களும் அப்பகுதியில் ஒவ்வொரு வீடாக சென்று ஆய்வு மேற்கொண்டனர். அப்பொழுது அப்பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு சரியான இணைப்புகள் வழங்கப்படாததே இதற்கு காரணம் எனவும் இதனை உடனடியாக அரசு சார்பில் அனைத்து வீடுகளில் உள்ள இணைப்புகளையும் சரிசெய்து தரப்படும் எனவும் அதுவரை அங்கு அரசு சார்பில் வைக்கப்பட்டுள்ள மொபைல் டாய்லெட்டை அப்பகுதி மக்கள் பயன்படுத்தலாம் எனவும் தெரிவித்துள்ளனர். மேலும் இதனைத் தொடர்ந்து அடுத்து 1 மாதத்திற்குள் சுற்றியுள்ள 6 தெருக்களிலும் இதேபோன்று ஆய்வு மேற்கொண்டு அனைத்து இணைப்புகளும் சரிசெய்து தரப்படும் என்று பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் வைத்தியநாதன் கூறியுள்ளார். மேலும் அவர் கூறுகையில், அதாவது சுத்திகரிப்பு நிலையத்திலும் விஷவாயு வரது வாய்ப்பெல்லாம் கிடையாது. அது வந்து ஏரேஷன் பண்ணுவாங்க. ஏரேஷன் பண்ணும்போது நம்ம இப்போ நார்மலா நம்ம வீட்டில் இருக்குல்ல, அதை அப்படியே ஓபன் பண்ணலாம், ரன் ஸ்மெல் வரும், அவ்வளவுதான். அது வந்து பெரிய ஏரியா. நடவடிக்கை எப்ப சார் முடியும்? இது இன்னைக்கு இந்த தெரு ஃபுல்லாகவே நாங்கள் எடுத்து சேம்பரெல்லாம் கரெக்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, அது வரைக்கும் அவங்க வந்து மொபைல் டேப் யூஸ் பண்ணுவாங்க. நாளையிலேருந்து இதை பயன்படுத்தி இந்த ஏரியாவும் இந்த தெருவை மீதி அப்படியே கண்டு தொடர்ந்து 1 மாதம் இந்த வேலையை நாங்கள் பார்க்க போகிறோம். ஸ்பெசிஃபிக்காக இங்கே பிரச்சனை வந்தாலும் அது இல்லாமல் அதான் நாங்கள் தொட்டி இப்போ அரசாங்கத்தை தொட்டி செலவு பண்ணி அரசாங்கத்து அந்த டிராப்பும் தொட்டியை நாங்களே போட்டு கொடுக்குறோம். அது வந்து எங்களுடைய பொறுப்பாக எடுத்து சேர்றோம். ஏன்னா நம்முடைய முதல்வர் சொல்லிடுறாங்க, அமைச்சர் சொல்லியிருக்காங்க, அது உங்களுடைய கருத்துல இப்படி நாங்கள் செய்கிறோம். மேலும் வந்து இப்போ சுத்திகரிப்பு நிலையத்தை இன்னும் மாடர்னைஸ் பண்ண போகிறோம். அதுக்கான நடவடிக்கை நடக்குது. ஏன்னா எங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்குது, அதுமாரி அது நீக்கிட்டு அதுலேருந்து ஸ்மெல் சார் சொன்னாங்களே எங்களை அதுமே ஸ்மெல் அந்த மினிமம் ஸ்மெல் வராமல் கூட அதுக்கான ஆக்ஷன் எடுத்துட்டோம். புதுச்சேரி உங்கள் AMN டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.